ஈக்குவேஷன் ஒன் கண்டினியூவஸ், அதில் டிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ண சொன்னோம்ப்போ, அதாவது ஏ இன்டெக்ரல் ஆஃப் அந்த இடிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக டி சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் ஹியர். ஓகே, ஸோ இப்போ என்ன வந்துடும் உங்களுக்கு, டி வெக்டர் டாட் டிஎஸ் ஈக்குவல் கியூன்னு வருதுங்க இல்லையா. ஆல்ரெடி கியூவோட வேல்யூ என்ன அப்படின்னா, தட் இஸ் அ இன்டெக்ரல் ஆஃப் ரோ டிவி, இது வால்யூம்க்கு. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், அப்போது சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ டி டாட் டிஎஸ் ஈக்குவல் டு கியூ இன் டைம்ஸ் ஆஃப் கியூ சப்ஸ்டியூட் இன்டெக்ரல் ஆஃப் வி ரோ டிவின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஒன் இன்டெக்ரல் ஃபார்ம். இப்போ டிஃப்ரென்ஷியல் ஃபார்முக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் அப்ளை பண்ணணும். எப்படி, சர்ஃபேஸை நீங்கள் வால்யூமுக்கு மாற்ற போகிறீங்க. எப்போது என்ன சொல்லியிருக்கோம், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஈக்குவேஷன் தான் இந்த காஸ் டைவர்ஜென்ஸோ ஸ்டோக்ஸோ அப்ளை பண்ணணும். இங்கே நாம் யூஸ் பண்ண போகிறது என்ன, காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், புரியுதா. ஸோ இப்போ இன்டெக்ரல் ஆஃப் டி டாட் டிஎஸ் எடுத்துக்கிறோம், அதை டைவர்ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டைவர்ஜென்ஸ் டாட் டி, அவ்வளோதான். இந்த டெல்டா டின்னு போட்டு டிவின்னு போட்டால் போதும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் ஃபைவ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈக்குவேஷன் ஃபைவ்ல கொண்டு வந்து யூ ஜஸ்ட் சப்ஸ்டியூட், ஓகே, டெல்டா டிவி அப்படின்ற சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா, அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறிடும், டெல்டா டி டிவி அட் தி சேம் டைம் ரோ டிவி அப்படின்னு வந்துடும். ஸோ ஃபைனலாக எப்படி எழுதிக்கலாம், டெல்டா டி வெக்டார்ஸ் ஈக்குவல் டு ரோ, இதுதான் வந்து மேக்ஸ்வெல் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ், புரியுதுங்களா.